எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் ஆவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் தலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவிதாலும் பாவங்கள் பட செய்வேன். என் பாமே, என் பாமே, என் பெரும்பாமே. ஆகால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டுகளிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். இயல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
எல்லாமலை இறைவா, எங்கள் தகுதிக்கு நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் அன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய் இயேசு கிறிஸ்தவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நம் அன்றாட நம்பிக்கை வாழ்வில் நம்முடைய மன்றாட்டுகளை கடவுள் கேட்கிறாரா? இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நாம் அழுது மன்றாட வேண்டும்? நாம் மன்றாடி கேட்பதை கடவுள் கொடுப்பாரா என்னும் கேள்விகள் நமக்கு அதிகம் எழுவதுண்டு. இது போன்ற கேள்விகளுக்கு கடவுள் என்ன பதில் தருவார் என்பதை எடுத்து கூறும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் அபகூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1:2-3, அதிகாரம் 2:2-4 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர்? இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர்? நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர்? கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழுகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை, விரவாய் ஓடியவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலம் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள், நன்றியுடன் அவர் திரும்பும் செல்வோ. புகழ் பார்க்கலாம் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போ. அவர் பேணி காக்கும் ஆடுகள்,
இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக நம்முடைய ஜென்ம பாவம் மட்டும் கழுவப்படுவதில்லை, அதோடு சேர்த்து கிறிஸ்மா திரு எண்ணெயால் திருநிலைப்படுத்தப்படும் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அரச குருத்துவ திருக்கூட்டத்தினராக அவருடைய புனித குருத்துவத்தில் பங்கெடுக்கிறோம் என்பது திரு அவையின் போதனை. அவ்வாறு அவரது பணிக்காக அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருத்தல் வேண்டும் என புனித பவுல் எடுத்துச் சொல்வதை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:6-8, 13-14. அன்பிற்குரியவரே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடன் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய் ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 5-10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ
வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தில் 27வது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாசகங்களின் மைய சிந்தனையாக இருப்பது நம்பிக்கையே வலிமை என்ற ஒரு மைய சிந்தனையை நமக்கு தருகின்றது. அமெரிக்காவை சார்ந்த வால்டர் டேவிட் என்பவர் சிறு வயதிலேயே வாதத்தால் பாதிக்கப்பட்டு இரண்டு கால்களையும் இழந்தவர். இவரது அன்னை அன்பாலும் பாசத்தாலும் ஒவ்வொரு நாளும் உன்னால் முடியும் என்று ஆறுதலான வார்த்தையை சொல்லக்கூடியவராக தாயானவர் இருந்தார். இவர் ஒரு நாள் வெளியே சென்ற பொழுது அங்கே உயரம் தாண்டுதலை பார்த்தார். பார்த்தவுடனே தன்னாலும் உயரம் தாண்ட முடியும் என்ற ஒரு சிந்தனை அவரது எண்ணத்தில் எழுந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு இவருக்கு திருமணமும் நடைபெற்றது. இவரது மனைவியானவளும் ஒவ்வொரு நாளும் இவரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்தது. உங்களாலும் முடியும், நீங்களும் உயரம் தாண்ட முடியும் என்ற நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை ஊட்டினாராம். இவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்ட வார்த்தை, என்னாலும் முடியும், மற்றவர்களை போல் இல்லாமல் என்னாலும் முடியும் என்ற ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தாராம். சிறிது காலத்திற்கு பிறகு இவர் ஒரு போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் இவர் உயரம் தாண்டுதலில் 6 அடி 11 அங்குலம் உயரம் தாண்டி முதல் பரிசை தட்டி சென்றாராம். இவரது மனைவி கூறிய வார்த்தை, உனக்கு உடல் வலிமை மட்டுமல்ல மன வலிமையும் தேவை, அதாவது நம்பிக்கையுள்ள மன வலிமை தேவை, அதனால்தான் நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றீர்கள் என்று கூறினாராம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை என்ற ஆயுதம் என்பது கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. எழுத்தாளர் ஜான்சன் இவ்வாறு கூறுவார், நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சி இருக்க வாய்ப்பில்லை என்று கூறினாராம். அதாவது முயற்சி எடுப்பதற்கு நம்பிக்கைதான் முதலில் தேவை என்று கூறினாராம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் சீடர்கள் அவர்களிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாகும் என்று கூறுகிறார்கள். உடனே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடுகளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீங்கள் வேரோடு பெயர்ந்து போக கடலுள் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படையும் என்று கூறுகிறாராம். அந்த அளவிற்கு நம்பிக்கைக்கு ஆற்றல் உண்டு, அந்த அளவிற்கு நம்பிக்கைக்கு சக்தி உண்டு, அந்த அளவிற்கு நம்பிக்கைக்கு சக்தி உண்டு என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். திருப்பாடல் அதிகாரம் 40 இறைவார்த்தை 4 கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று கூறுகிறது. யாரெல்லாம் நம் ஆண்டவரிடமிருந்து நம்பிக்கை கொண்டோர் அனைவருமே பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் பேறு பெற்றவர்களுக்கு முதலில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நம் ஆண்டவர் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்துகின்ற பொழுது நாம் அனைவருமே பேறு பெற்ற மக்களாக வாழுகின்றோம். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலும் கூட ஹபக்குக் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையின்றி நம்பிக்கையினால் அனைவரும் வாழ்வடைவர் என்று கூறுகிறது. இறைவாக்கினர் ஹபக்குக் கிமு 7வது நூற்றாண்டில் கல்தேயரான கலிலேயாவில்
அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். இஸ்ரேல் மக்கள் பாபிலேனியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அதாவது தீயவர்கள் நேர்மையாளர்களை அடிமைப்படுத்தி வந்தார்கள். அப்பொழுது ஹபக்கூக் கூறுகிறார், ஏன் எங்களுக்கு இத்தகைய துன்பம் வருகிறது என்று ஹபக்கூக் கூறுகின்றார். உடனே ஆண்டவர் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்று கூறுகின்றாராம். அன்பிருக்கின்றவர்களே, யாரெல்லாம் நேர்மையுடையோராக இருக்கின்றார்களோ, நம்பிக்கையோடு வாழ்கின்றார்களோ, அவர்களெல்லாம் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமுடைய பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை ஒன்றில் கடவுள் ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கும் காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று சொல்ல, உடனே எந்தவித தயக்கமின்றி உடனே அந்த நாட்டிற்கு செல்லக்கூடியவராக இருந்தார். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்பிக்கையோடு செல்லக்கூடியவராக இருந்தாராம். தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 10 உம் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பால் என்று கூறிய உடனே ஆபிரகாம் நம்பிக்கையோடு அதை எடுத்து கொண்டாராம். தன்னுடைய மகன் ஈசாக்கையும் கூட பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நம்பிக்கையோடு பலியிடக்கூடியவராக இருந்தாராம். இன்று வாசிக்கப்பட்ட 2 வாசகத்திலும் கூட கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். நாம் பலவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றோம், பலவற்றிற்கு நம்பிக்கை கொடுத்து வாழ்கின்றோம். உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறவற்றிற்கு நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோம். ஆனால் நீதிமொழி நூல் அதிகாரம் 3:5 முழு மனதோடு ஆண்டவரை மட்டும் நம்பு என்று கூறுகிறது. முழு மனதோடு ஆண்டவரை நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு நிறைவான ஆசியை தரக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நம்பிக்கை என்பது ஆயுதமாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். மத்தேயில் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தை 14-21 வாசிக்கின்ற பொழுது இயேசு பேய் பிடித்த சிறுவன் குணமாக்கிய போது சீடர்கள் கேட்கின்றார்கள், ஆண்டவர் இயேசுவே, ஏன் எங்களால் குணமாக்க முடியவில்லை என்று சொன்ன உடனே இயேசு இவ்வாறு கூறுகின்றார், உங்களவு நம்பிக்கை குறைந்துள்ளது என்று கூறுகின்றார். அதே போல லூக்கா எழுதிய அதிகாரம் 7 இறைவார்த்தை 1-10 பார்க்கின்ற பொழுது நூற்றுவ தலைவன் தன் பணியாளன் மீது நம்பிக்கை வைத்து குணமாக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூறுகின்றார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேலிடத்தில் இத்தகைய நம்பிக்கையை காணவில்லையே என்று இயேசு கூறுகின்றார். மத்தேயில் செய்தி அதிகாரம் 15:28 இயேசு காணானிய பெண்ணையை பார்த்து, அம்மா, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று நலமாக்கிற்று என்று கூறினாராம். அன்பிருக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை ஆயுதமாக கொண்டு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாராக நாம் இருக்கின்றோம். ஆம் அன்பிருக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்வாக இருந்தாலும் மிகச்சிறிய வாழ்வாக இருந்தாலும் அதை நாம் நேர்மறையான எண்ணத்தோடும் ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் பற்றி பிடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலையை அடையும். அத்தகைய எண்ணம் கொண்டவராக நாம் முதலில் நம்மை நம்ப வேண்டும். அடுத்தபடியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மை கண்டிப்பாக கரம் பிடித்து வழி நடத்துவார், நம்மை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு பயணிப்போம். இறைவனின் ஆசி நிறைவாக பெற்று செல்வோம். எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூறியிருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே நம்பிக்கையோடு நமது பல்வேறு தேவைகளுக்காக இறை பாதம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம்மை நம்பிக்கையின் ஒளியில் வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவரத்தார் என அனைவரையும் ஆசீர்வதியும். எம் திரு அவை தலைவர்கள் மக்களை இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் ஆழப்படுத்தவும் அந்த நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா மே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் தலைவர்கள் மக்கள் தங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு எதிராக செயல்படாது மக்கள் நலனுக்காக உழைக்கவும் தாங்கள் பணியாளர்கள் என்பதை உணர்ந்து பணி செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என கேட்ட திருத்தூதர்களைப் போல எங்கள் வாழ்வில் ஏற்படும் சவால்கள் நெருக்கடிகளால் நம்பிக்கை வாழ்வில் தளர்வுற்றிருக்கும் நாங்கள் எங்கள் நம்பிக்கை குறையை நீக்கி நீரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, நேர்மையாளர் தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்னும் இறைவார்த்தையின் பொருளை உணர்ந்தவர்களாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டிருக்கவும் இன்னும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் உம்மை அறிந்து உன்மீது நம்பிக்கை கொள்ளவும் அருள் தரவ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஒற்றே இறைவா, தேசிய வன்முறை ஒழிப்பு நாளாகிய இன்று வன்முறையை மட்டுமே ஆயுதமாக கொண்டு செயல்படும் அனைவரும் மனம் மாறி எல்லா விதமான சமய சமூக வன்முறைகளை கைவிடவும் எங்கள் நாட்டில் மக்கள் அமைதியுடன் மகிழ்வாக வாழும் சூழல் உருவாக அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவற்றோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இவ்வேளையில் அமைதியாக மன்றாடுவோம். நம்பிக்கை நாயகனே இறைவா, இதோ நீங்கள் என்னுள்ளும் என்னுடைய வார்த்தைகள் உங்களும் நிலைத்திருந்தால் விரும்பியாக கேளுங்க அருளப்படும் என்று சொல்லியிருக்கின்றேன். உன் மீது நம்பிக்கை வைத்து இவ்வேளையிலே நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டிருக்கின்ற எல்லா விதமான வரங்களுக்கு நீரே கனிவோடு செவி சாய்த்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். Oh,
சகோதர சகோதரே, என்னுடைய குடையமாய் பலி இல்லாமல் தந்த இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாயின் அனைத்து நன்மைக்காகவும் நமது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறைநீள் உழாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலக அனைத்தையுமே படைத்தேன், காலங்களின் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தினீர். உமது சாயலிலே மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்முடைய பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் உம்முடைய செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவே செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலை அக்களித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்குமே ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினாகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் வருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக Amen.
இறை மகன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தவாறே இந்த மண்ணுளை இறையாட்சி மலர மன்றாடுவோம். Thank you.
இதோ இறைவனுடைய சமரி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையுமே போக்குகின்றவர். இவருடைய இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பை உருவான இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட குருசின் அருளுடையானத்தால் புத்துணரும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையிலே வேரூன்றி நிறைவாழ்வு காண சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.